தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலங்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் பூல்பாண்டியன். மதுரையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடம் யாசகம் பெற்ற அந்த பணத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக 10,000 ரூபாயை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி வந்தார். இவரது சேவையை பாராட்டி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழாவில் அன்றைய ஆட்சியர் வினய் விருது வழங்கி பாராட்டினார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உதவிட வேண்டி அரசின் பொது நிவாரண நிதிக்கு பொதுமக்களிடம் யாசகம் பெற்ற பணம் 10,000 ரூபாயை மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் வழங்கினார். மூன்றாவது முறையாக பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் பொது நிவாரண நிதிக்கு 10,000 ரூபாயை ஆட்சியரிடம் வழங்கினார். தொடர்ந்து இதுவரையில் 27 முறை 10,000 ரூபாய் வீதம் 270,000 ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாகவும் 3 முறை 10,000 30,000 ரூபாயை பட்டாசு வெடி விபத்து பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.